ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 1964 புயலில் வந்து சிதைந்த அந்த கட்டிடங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தனுஷ்கோடி, அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே இருக்க மணல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும். அப்படியே ஒரு நம்ம பார்க்குறதுக்கு பாலைவனம் மாதிரியே தான் இருக்கும். அந்த சன்செட் ஆகிற டைம் இது, அழகாக இருக்கும். சன்செட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லைன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்றுக்கு வந்து மணல் வந்து அப்படியே காற்றுல பரவி அடிச்சிடுது. அதனால் இது வந்து அந்த மணல் பறக்க பறக்க இந்த மாதிரி வேவ்ஸ் ஆகிடுது. இதுதான் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி வேவ்ஸான மணலும் இருந்தது. மேலே இந்த மாதிரி மேடாக இருக்குது பாருங்கள், மலை மாதிரி. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு அப்படியே பிளைனாகவும் இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மண் வந்து அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்து விளையாடலாம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாவு மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்க. இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்க கிடைக்காத ஒரு இது. இதெல்லாம் இந்த சன்செட் டைமில் மாதிரி குழந்தைங்கள்லாம் கூட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பசங்கள்லாம். சூப்பராக இருந்தது. நாங்கள் போனது ஈவினிங் டைம்னால சன்செட் பார்க்க முடிஞ்சது எங்களால். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பக்கம் எல்லாம் வந்து இப்படி அந்த மணலுக்கு கீழே அந்த மேடு மாதிரி இருக்குல்ல, அது கீழே வந்து இந்த மாதிரி சிப்பி சங்குலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு இடமாக செட் ஆகிட்டுருச்சு. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு இடமாக செட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சன்செட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இது வந்து ட்ராக் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருந்திருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 1964 டிசம்பர் 23 வந்த பெரும் புயல், அந்த புயலில் வந்து இந்த இடமெல்லாம் வந்து அழிஞ்சிடுச்சு. இது வந்து கலங்கரை விளக்கம், அதாவது நம்ம லைட் ஹவுஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. இந்த இடம் வந்து 1964 முன்னாடி ஸ்ரீலங்காவையும், அதாவது இலங்கையும் இந்தியாவையும் இணைக்கிற ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருந்திருக்கு. வியாபாரம் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இதாக இருந்திருக்கு. இங்கே வந்து ஒரு பெரிய துறைமுகம், அந்த அதெல்லாமே வந்து அந்த 1964 வந்த புயலில் வந்து டிசம்பர் 23 வந்த புயலில் வந்து ஃபுல்லாக அடிச்சிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருந்தது, இது என்னன்னு தெரியல, அப்படியே ஒயிட்டாக மாவு மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு மரம், அந்த இடத்துல மரம் இருந்ததா இல்லை அந்த போட்டோட பீஸான்னு தெரியல. இதுவும் இருந்தது, இதுவும் வந்து சரி நல்லா இருக்கே பார்க்க, நல்லா பெருசாக இருக்குது, கீழே வரைக்கும் இருக்குது பாருங்கள், எல்லாம் மரமாக இருக்கும். இதுதான் வந்து ட்ராக்கு, இந்த பக்கமாக வந்து ரயில்வே ட்ராக் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த ட்ராக் ஃபுல்லாக வந்து அப்படியே மணல் மேடாயிட்ருக்கு. கிட்டத்தட்ட 57 ஆச்சு இந்த புயல் வந்ததுக்கப்புறம். இங்கே வந்து இப்போ மக்கள் வந்து வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிற இடமா வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த பில்டிங் எல்லாமே பாருங்கள், இது இதில் எது என்னென்ன பில்டிங்னு சொல்ல முடியாது. ஸ்கூலு, சர்ச் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல், நிறைய இந்த மாதிரியான நிறைய பில்டிங் வந்து இடிஞ்சிட்ருக்கு. எனக்கு இந்த விஷயம் பார்க்க கொடுத்து வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இதே மாதிரி போய் பாருங்கள். ஏன்னா இது வந்து மக்கள் இங்கே எல்லாமே வந்து சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு இடம்தான் இது. ஒரு 57 முன்னாடி மக்கள் சந்தோஷமாக இந்த இடத்துல வியாபாரம் செய்கிறதா இருக்கட்டும், வாழ்ந்ததாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே நடந்துகிட்டு தான் இருந்தது. இது பாருங்கள், அப்படியே ஒரு ஏதோ ஒரு பில்டிங், அது அப்படியே ஃபுல்லாக மணலால் வந்து அந்த இப்போ வந்து மணலால் கொஞ்சம் அப்படியே மூடின மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரோட்டோட எண்டில் வந்து இந்த பீச் தாண்டினே, இந்த பில்டிங்லாம் தாண்டினே எண்டில் வந்து ஜனங்க இருக்க தான் செய்கிறாங்க, மீனவ மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் மீனவ மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடம் தான் இதை வந்து சொல்லி அறிவிச்சிருக்காங்க போல். ஆனால் இப்போயும் வந்து ஜனங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்து வாழ்ந்த இடம் ஆச்சு இல்லைங்களா, அதை விட்டுட்டு அவங்களால போக முடியாது, அதனால் அவங்க அந்த இடத்துல வாழணும்னு சொல்லி இன்னும் வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் ஏன் இன்னும் அப்படியே இருக்குன்ற மாதிரி நமக்கு தோணினா கூட, இது நம்மள மாதிரி இந்த சுற்றுலா பயணிகள்லாம் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு சின்னமாக இந்த இடத்துல இது இது இருந்தது, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, அவர் 57 முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு சொல்லி காட்டுறதுக்காக இருக்கிற மாதிரி தான் தோணுது.
ரொம்ப பார்க்க எப்படி சொல்கிறதுனா வருத்தமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடம் ஒரு புயல் வந்து அழிச்சிடுச்சா, ஒரு பெரிய நகரம்னே சொல்கிறாங்க. இந்த நகரத்தையே வந்து ஒரு புயல் வந்து அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. இது பாருங்கள், அப்படியே நிறைய பில்டிங்ஸ் இது, அது பாருங்கள். அது எனக்கு அது பார்க்க வந்து அப்படியே என்ன சொல்கிறது, நாகம், அதாவது சிவன் லிங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப்பில் இங்கேருந்து தெரிஞ்சது. சரி பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அதை போய் பக்கத்தில் போய் பார்த்தேன். இதுவும் வந்து இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா, அதே மாதிரி பில்டிங் தான் அது. இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதே மாதிரி தான் அதுவும் இருக்குது. இந்த பில்டிங் மாதிரி தான் அது. அது ஃபுல்லாக அது மாதிரி செதஞ்சிட்டனால நிறைய உடஞ்சி போயிட்டனால அது குட்டியான பீஸாக தெரியுது. இது உள்ள பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறாங்க, எனக்கு அது என்னென்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பில்டிங்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து அந்த பக்கம் செங்கல்லால் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இது என்ன பில்டிங், இது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. இது என்ன மாதிரியான கட்டடம் தெரியல. ஆனால் வந்து இதை நான் உள்ள வரைக்கும் இது பண்ணி எடுத்திருக்கேன். பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குன்னா இது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு இதுவாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு இந்த இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சரியாக தெரியல, சரியாக தெரியாமல் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. அதனால் நான் வந்து இது என்னன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபுல்லாகவே வந்து செங்கலில் தான் கட்டியிருக்காங்க எல்லாமே. இது வந்து அந்த மணல், இங்கே மணல் வந்து எப்படி இருக்குன்னா அந்த காற்றுக்கு வந்து இந்த குட்டி குட்டி அந்த ஒயிட் அந்த மணல்லாம் இருக்குது பாருங்கள், அது அப்படியே வந்து மேலே காற்றுலேயே பரவி வந்து மேலேயே அடிச்சுனே இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, மணல் மழை பெய்கிற மாதிரி அப்படியே வந்து மேலே அடிக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து கல்லில் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து கல்லால் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் செங்கலால் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்லாம் வந்து கல்லால் கட்டியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி, இது வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்த மாதிரி தெரியுது. ஏன்னா இது ஒன்று உடஞ்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த இந்த கட்டடம், அதே மாதிரி அந்த சைடு ரெண்டு இருக்குது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்க, நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு இது வந்து சுற்றி பார்க்குற ஒரு இடமா இருந்திருக்கு. ஆனால் இதே இது அங்கே இங்கே வாழ்ந்தவங்களுக்கு இந்த இடத்த பார்க்கும்போது, நம்மளை மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வாழ்ந்த இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். இதை பார்க்கும்போது நிறைய பிளேஸ் இது ஃபுல்லாகவே அப்படியே அழிஞ்சிட்ருக்கு. ஆனால் இங்கே ரோட்டில் வந்து ஜனங்க வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே அவங்களோட சின்ன சின்னதாக வீடுங்க கட்டி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னமும். ஆனால் எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு இடம் தான் இது. ஆனால் ஜனங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அது என்ன சொல்கிறது, பூர்வீகம் இல்லை அவங்களோட பழைய ஞாபகங்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதனால் சிலர் வந்து இன்னும் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. துயரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து தனுஷ்கோடி அழிஞ்சது வந்து அவரோட ஹிஸ்ட்ரியிலே வந்து இதை பற்றி பேசப்பட்டிருக்கு. இது பாருங்கள், இந்த பில்டிங் தான் அது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது இந்த பில்டிங்கு, இது என்ன பில்டிங்னு எனக்கு தெரியலைங்க. இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வீடு இல்லை, வேறு ஏதோ ஜென்ரலான ஏதோ ஒரு பில்டிங் தானே நினைக்கிறேன். இந்த பில்டிங் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மணல் காற்று அடிக்குது இல்லைங்களா, இந்த மணல் காற்று அடித்து இந்த மணல் எல்லாமே இந்த ஹோல்ஸ் வழியாக, அதாவது இந்த இது வழியாக உள்ளே போய் ஃபுல்லாக வந்து மணல் மேடுகளாக இருக்குது. ஒரு ஒரு அந்த ரூம் ரூமாக இருக்குது இல்லைங்களா, ஒரு ஒரு ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா மணல் வந்து அந்த பாருங்கள் மேடு மேடாக அப்படியே உள்ளே இருக்கும், மணல் மேடாக தான் இருக்கும். இந்த காற்றடிக்கும் உங்களுக்கு அந்த அந்த மணல் எப்படி பறக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் அந்த எடுத்துகிட்டு இருந்தேன். இது பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக வெறும் மணலாக இருக்குது. இது வந்து பக்கத்துலேயே அப்படியே ஒரு செங்கல் கட்டிடம், அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கல் கட்டிடமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் கட்டிடம், இது ஃபுல்லாக வந்து செங்கலால் தான் பண்ணியிருக்காங்க. இந்த காற்றுல வந்து அப்படியே அந்த மணல் வந்து அப்படியே பறக்கும், பயங்கரமாக பறந்துட்டு இருந்தது. செம காற்றுங்க, பயங்கரமான காற்று. அதுவும் இல்லாமல் நாங்கள் போனது ஈவினிங் டைம்னால நல்ல காற்று, ஃபோர்ஸாக காற்று அடிச்சிட்டு இருந்தது. இந்த இடத்துல வந்து இவ்வளோ அது நார்மலாக இருக்கும்போதே இவ்வளோ தான் இருக்கும்போது புயல் அந்த மாதிரி டைமில் பயங்கர ஹெவியாக இருக்கும். அதனால தான் வந்து ஜனங்கள் வந்து இங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல். இது எல்லாமே ஒரு பெரிய நகரம். நான் வந்து ரொம்ப தூரம் போகலங்க, இந்த இதோடு நிறுத்திட்டேன் நான். அது உள்ளே ஃபுல்லாகவே பில்டிங் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்க
அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் வந்து கட்டியிருக்காங்க. இது ஒரு இந்த மாதிரியான செங்கல் இல்லாமல் இது ஒரு கல் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இது ஒரு கல் கட்டிடம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது எப்படின்னா கருங்கல் கூட கிடையாதுங்க, நிறைய கல் இருக்குது பாருங்கள். அதில் என்ன மாதிரியான கல்லுனே சொல்ல முடியாத மாதிரி கல்லாக இருக்குது. இது ஒன்று பில்டிங்கில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி அங்கே ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், அது வந்து ஃபுல்லாக கல் கட்டிடம், கருங்கல் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே முள் புதராக மாறிட்டுருக்கு. ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அருமையான ஒரு நகரம் வந்து இந்த மாதிரி அழிஞ்சு வெறும் எலும்பு கூடுங்க, எலும்பு கூடுகளாக இருக்குது. இது வந்து அந்த பின்னாடி அந்த ரயில்வே ட்ராக் வருது பார்த்திங்களா, அதில் இந்த பக்கம் வந்து ஜனங்க வந்து இன்னும் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போவுங்க இந்த கோவில் வந்து பண்ணி இந்த கோவில் வச்சு இப்போ வந்து இந்த இடத்துல ஜனங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. சின்னதாக ஒரு ரெண்டு மூணு ஹோட்டல் மட்டும் வச்சிட்ருப்பாங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.